நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். நல்லதுதான் வந்தா தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். திரைப்படம் மூலமா நிறைய கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. கட்சிக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு பார்க்கலாம். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியும், இப்போ நிறைய சமூக சேவைலாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல விஷயம் தான். இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நல்ல விஷயம் நிறைய பண்ணாருன்னா நல்லது தான். நல்லது தாங்க, வரவேற்கத்தக்கது தான். வரட்டும், வந்து மக்களுக்கு நல்லது செய்யட்டும், கல்வி தரத்தை உயர்த்திட்டோம், மருத்துவத்தை வந்து மேம்படுத்திட்டோம், அவ்வளோதான். இதை செய்யணும், வரட்டுங்க, வந்தால் தான் தெரியும். விஜய் வந்து அரசியலுக்கு வந்தோடனே வந்ததுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்கிறாரு, மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்கிறது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தானே வர்றாரு, வரட்டும் பார்ப்போம். இதுவரைக்கும் விஜய் சார் இப்போ படத்தில் தான் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அரசியலுக்கு வந்து நல்லது செய்வார்னு நம்பலாம். வர்றது நல்ல விஷயந்தான், ஒரு மாற்றமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. உங்கள் கட்சியை பற்றி என்ன சொல்ல வர்றீங்க? புதுசாக நீங்கள் தமிழகம் மாத்திருக்கீங்க, சொல்ல எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுகிற மாதிரி அதே மாதிரி பேசினா இன்னும் ஒன்றுமே இருக்காது. ஸோ அவரோட இது என்னென்னு நம்ம பார்க்கணும், அது பார்த்தா தான் நம்மளுக்கு புதுசாக போடலாமா வேண்டாமான்னு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு புரிய மாதிரியும் பாமர மக்களுக்கு இன்னும் நீங்கள் தென் மாவட்டங்களில் சேலம் திண்டுக்கல் அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எல்லாருமே விவசாயம் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணுறவங்க, அவங்களுக்கு நீங்கள் போய் எல்லாமே கூடி சீக்கிரம் சேர்கிற மாதிரி எல்லா நீங்கள் கட்சியோட கொள்கை அத்தனையுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தான், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசிங்கன்னா தான் உங்களோடது மக்களுக்கு உண்மையான ஒரு பாமர மக்களுக்கு போய் சேர்ந்தால் தான் அது ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். இவரும் வந்தால் ஓகே தாங்க சார், பட்டு மக்களுக்கு எல்லாம் நல்லது செஞ்சாங்கன்னா யார் வந்தாலும் இவருன்னு இல்லை, யார் எந்த அரசியல்வாதி வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஓகே சார, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு, அவ்வளோதாங்க சார் என்னோட கருத்து. அடித்தட்டு மக்களுக்கு வந்து நிறையா நலத்திட்டங்கள் கொண்டு வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திராவிடம் இதெல்லாம் நிறையா இருக்குல்ல, ஏகப்பட்ட இருக்குது கட்சிங்கன்னா. இவர் புதுசாக வர்றதுனால கொஞ்சம் நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எப்படி சொல்கிறது, நடிகராக இருக்கார், அரசியல் வந்தால் செட் ஆகுமான்னு தெரில, கொஞ்சம் கஷ்டம்தான் நார்மலாக, அவ்வளோதான். அவர்கிட்ட எதிர்பார்க்குறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறவங்க மாதிரி அவரும் வந்தால் அதை தான் பண்ண போகிறாரு, நல்லது பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவரோட கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவர் வந்தார்னா எல்லாம் மாறும்னு எதிர்பார்க்குறோம். கட்சியிலேருந்து இப்போது கட்சியில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் அவங்க வழி வழியாக அப்படி வந்தவங்க தான் இருக்காங்க. இப்போ புதுசாக வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டில் கொஞ்சம் எல்லாம் மாறும். அவர் நடிக்க விட்டுட்டு இப்படி வந்திருக்காருன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருப்பார். அதனால் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் மாறும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். திமுகவில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அப்படிலாம் வந்துட்டு இருந்திருக்காங்க, அதிமுகவில் தான் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அதிமுக அப்படியே கொஞ்சம் இதாகிருச்சு, திமுக தான் இருக்குங்கும் போது இது கொஞ்சம் விஜய் கொஞ்சம் வந்தார்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும், புதுசாக இருக்கும், அவர் கொஞ்சம் எல்லாத்தையும் மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எங்கள் கட்சிக்கு வந்து நாங்கள் தளபதிக்காக எப்பயுமே நாங்கள் கூட வந்து போராடுவோம். தளபதிக்காக தமிழ்நாடு நிற்கப்போக தளபதி நாடு தான். அவரோட ஒரே ஒரு கோடு என்னென்னா மக்களின் சேவையே மக்கள் இயக்க சேவை, அது ஒன்றுத்துக்காக மட்டும்தான் நாங்கள் போராடுவோம். என்றைக்குமே தளபதி கூட இருந்து அவர் கூட போராடுவோம் கண்டிப்பாக. புதுடெல்லியில் பதிவு செய்துள்ளார்கள், அது எங்களை மாரி நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் பெரிய சந்தோஷம். எங்களோட லக்கு 2026 தளபதி அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க நாங்கள் எல்லாரும் அனைவரும் போராடுவோம் என்று உழைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தற்சமயத்து மூலமாக கட்சியை பதிஞ்சிக்கிறாங்க, கட்சி பதியறதுக்கு 6 மாதம் 5 மாதம் டைம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு மற்ற நிர்வாகிகள் அறிவிப்பாங்க. புதுச்சேரியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா விஜய் மக்கள்? 2026 24